மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஃபார்மசி, அட்மிஷன் ஓபன் ஃபார் பி ஃபார்ம், அப்ளை நவ். இன்றைக்கு ஒரு விளையாட்டு சம்பந்தமாக கபில் ரிட்டர்ன்ஸ் என்கிற ஒரு படம் பார்த்தேன். டாக்டர் ஸ்ரீனி சவுந்தரராஜன் அவர்கள் படத்தை இயக்கி தயாரித்திருக்கிறார், கதாநாயகனாக நடித்திருக்கிறார். நம்முடைய நடிகர் சரவணன், வையாபுரி, ரியாஸ் அவர்களோடு புதுமுகங்கள் அற்புதமாக நடித்திருக்கிறார்கள். இதுவரை பார்த்த கதைகளே இது ஒரு வித்தியாசமான கதையாக படமாக இருந்தது. கிரிக்கெட்டை மையமாக வைத்து இந்த படம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு குடும்பத்திலே ஒரு மகன், அந்த மகனை தாத்தா கலெக்டர் ஆகணுன்றாரு, அப்பா டாக்டர் ஆகணுன்றாரு, அம்மா இன்ஜினியர் ஆகணுங்கிறாங்க. ஒரு மாணவனை மூணு பெற்றோர் ஒவ்வொரு விதமாக அவனை டாக்டர், இன்ஜினியர் போன்ற பதவிக்கு வர வேண்டும் என்கிறார்கள். ஆனால் அவன் மனிதனாக வேண்டும் என்று பெற்றோர் நினைக்கவில்லை. அந்த குழந்தையின் உள்மனதில் என்ன இருக்கிறது என்பதை பெற்றோர் பார்க்கவில்லை. ஆனால் அந்த பிள்ளைக்கு கிரிக்கெட்டிலே ஆர்வம் இருந்தாலும் அவன் தந்தை கேலி செய்கிறார். தந்தையை உனக்கு என்ன தெரியும்னு. கடைசியில் தந்தையே மிகப்பெரிய கிரிக்கெட் வீரராகிருந்து ஒரு இந்தியாவுக்கு விளையாடுகிற ஒரு அற்புதமான கதையை குடும்ப பின்னணியோடு மிகச்சிறப்பாக சீனி சவுந்தரராஜன் இயக்கியிருக்கிறார். இவ்வளவு நாளும் நாங்கள் நிறைய படம் பார்த்தோம், அதில் இது ஒரு குடும்ப படத்தோடு கிரிக்கெட் விளையாட்டை இணைத்து கபில் ரிட்டர்ன்ஸ் என்கிற முறையில் மிகச்சிறப்பாக அமைத்திருக்கிறார்கள். இது பள்ளி மாணவர்களெல்லாம் பார்க்க வேண்டிய படம். இதை மாணவர்களுக்கு சிறப்பாக இந்த படத்தை போட்டு காட்டினால் அவர்களுக்கு ஒரு நல்ல ஊக்கம், உற்சாகம் பிறக்கும். ஆகவே விளையாட்டுத் துறையில் கிரிக்கெட் இன்றைக்கு முதன்மையாக விளங்குகிறது. அந்த கிரிக்கெட்டை வைத்த படமாக எடுத்திருக்கிற ஸ்ரீனி சவுந்தரராஜன் அவர்களை பாராட்டுகிறேன். ஒரு நல்ல படம் பார்த்தேன் என்ற திருப்தி இருக்கிறது. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு கபில் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற ஒரு படம் பார்த்தோம். சின்ன பட்ஜெட் படம் சொன்னாங்க, படம் பார்த்தா அப்படி தெரியல, பெரிய பட்ஜெட் எடுத்த மாதிரி இருக்குது. ஸ்ரீனி சவுந்தரராஜன் அவர் தான் தயாரிப்பாளர், அவர் தான் டைரக்டர். தமிழ் சினிமாவில் இந்த ஸ்போர்ட்ஸ் மையமாக வச்சு நிறைய படங்கள் வந்திருக்கு. ஆனால் இது வந்து இதுவும் ஒரு ஸ்போர்ட்ஸ் மையமாக வச்சு அந்த படம் தான். ஆனால் அது எல்லாத்தையும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸ்போர்ட்ஸ் மையமாக இருந்தால் கூட அதோட போக்கு, கதை, திரைக்கதை எல்லாமே அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்காங்க. இது வந்து முழுக்க ஒரு தன்னம்பிக்கையை வெளிப்படுத்துகிற ஒரு ஸ்கிரிப்ட். அப்பா வந்து பையனோட கனவை நிறைவேற்றுறதுக்காக ஒரு போடுற படம். அதே நேரத்தில் ஒரு அப்பாவுக்குள்ள தன்னம்பிக்கையை வெளிப்படுத்துகிற படம். ஒரு புது டைரக்டர் பண்ண மாதிரியே தெரில. கதையும் சரி, திரைக்கதையும் சரி, அங்கங்கே உள்ள சில நிறைய ட்விஸ்ட்டுகள் எல்லாமே ஒரு நிறைய படம் பண்ணி நிறைய ஸ்கிரிப்டில் உட்காந்து அனுபவமுள்ள ஒரு டைரக்டர் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து தெளிவாக அனுபவம் இல்லை, புதுசு தான், ஆனால் நம்ப முடியல அந்தளவுக்கு தெளிவாக பண்ணியிருக்காரு. அது மாதிரி கேமரா வந்து பாராட்டணும், நல்லா பளிச்சுன்னு நிறைய ஷார்ட்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சாங்ஸ் ரெண்டு ஒரு ஒரு பாசமான சாங்ஸ் இருக்குது, மோட்டிவேஷன் சாங் இருக்குது, சாங்ஸும் நல்லாயிருக்கு. சில சின்ன படங்கள்லாம் சில இதெல்லாம் கொஞ்சம் இப்போ பார்க்குறோம், சில படங்கள்லாம் கொஞ்சம் திரைக்கையில் கொஞ்சம் பதிப்புறாங்க. இது வந்து திரைக்கையில் பெஸ்ட்டு. இது சின்ன படமும் பார்க்கக்கூடாது, சிறந்த படமும் பார்க்கணும். அதோட கண்டிப்பாக இந்த படத்தை மக்கள் பார்த்து இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்கணும். இந்த படம் தயாரிப்பாளர் இருக்குது ஸ்ரீனி சவுந்தரராஜனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஃபார்மசி, அட்மிஷன் ஓபன் ஃபார் பி ஃபார்ம், அப்ளை நவ்.